வெல்கம் டு கிரியேட்டிவிக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மந்தோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸையும் கொடுத்துருங்க. ஸோ வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம கூகுள் வெப்சைட்குள்ளே போய், ஸோ நான் அதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி தமிழ் அண்ட் கைட் எடுத்துகிட்டு எங்கன்னா வந்துடும் இந்த வெப்சைட். டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த மந்தோட இன்ட்ரெஸ்டிங் ஜாப் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2021, அப்புறம் வந்து என்ஐடி ட்ரிச்சி, இதெல்லாம் வந்து ட்ரிச்சி செக்ஷனோடது, அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அண்ட் வேறு இன்ட்ரெஸ்டிங் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2021. ஆக்சுவலாக இது வந்து அதே தான் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தது தான். And again, Indian Space Research Organization. So, இந்த ரெண்டு ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு ஃபாலோயிங் ஜாப் அப்டேட்ஸில் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, வாங்க இந்த ஜாப் அப்டேட்குள்ளே போகலாம். இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2021 1515 குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற பேட்டர்ன் எல்லாமே வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் வந்து 2/5/2021. ஸோ நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் வர டைம் இருக்குது, அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அண்ட் எனிவேர் இன் இந்தியா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம தமிழ்நாட்டில் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அண்ட் எனிவேர் இன் இந்தியாவும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த போஸ்ட், அந்த வேக்கண்ட் என்னெல்லாம் நம்பரன்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில்க்கு ஏற்றபடியான இது இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட இது இருக்குது பாருங்கள், ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர், மெக்கானிக் டர்னர் அண்ட் ஃபயர்மேன், டெய்லர், கார்பெண்டர். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெக்கானிக்கல் இந்த மாதிரியெல்லாம் பெயிண்டருக்கு எல்லாமே பாருங்கள் 10th பாஸே போதும். ஸோ அதுக்கெல்லாம் தேவையில்லை, கார்பெண்டர் 10th பாஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ டஃப்பாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ விருப்பம் உள்ளவங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-25 இயர்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ஏஜ் 5 இயர்ஸ் ஆஃப் SC/ST. ஸோ இது வந்து அந்த காஸ்ட் கேட்டகரிக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து பே ஸ்கேல், சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ அந்தந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கான அந்த பே ஸ்கேலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் இந்த எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ரிட்டர்ன் எக்ஸாம் தான். அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் டெஸ்ட். இந்த மிலிட்ரி இந்த செலெக்ஷன், போலீஸ் செலெக்ஷனில் வந்து செகண்ட் எக்ஸாம் டெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அண்ட் ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இதை வந்து அதுக்குள்ளே வர்றது மாதிரியான ஜாப் தான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாஸ்ட் டேட். அண்ட் ஸோ PDF-க்குள்ளே பார்த்துடலாம். ஸோ அந்த மெயின் பேஜில் சொன்னது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒன்று குயிக்காக ஒரு கிளான்ஸ் போயிடலாம். ஸோ இதில் கொஞ்சம் கூட ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓபிசி கேட்டகரியில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குது. அதிக நம்பரான வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால 10th, அப்புறம் ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் தான் இதில் வந்து ப்ரீஃபாக வருது. இதில் வேறு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுவும் நம்ம அதில் பார்த்துட்டோம். அண்ட் பே ஸ்கேல் டீட்டெயில்ஸும் இருக்குது.
இதெல்லாம் வந்து ஹவு டு அப்ளை, ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விஷயங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாப் அப்டேஷன் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஸோ ISRO-வோட ரெக்ரூட்மெண்ட். இதில் வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 24 வேக்கன்சிஸ், ஸோ பிகாம், பிபிஏ, பிபிஎம், எம்பிஏ கேட்டகரிஸுக்கு எடுக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேஷன் தான். ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/4/2021. ஸோ இந்த மந்த் 21 வரை தான் லாஸ்ட் டேட். ஸோ ரொம்ப நாள் கிடையாது. அண்ட் ஈவன் பார்த்துக்கோங்க, 24 வேக்கன்ஸ் தான் இருக்குது. அண்ட் சண்டிகார் லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷன். அண்ட் இதுதான் வந்து அந்த ஜாபோட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எந்தெந்த செக்ஷனில் எடுக்கிறாங்க அப்படின்னு. லிமிட்டட், ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் பாருங்கள். 24 நம்ம அதை பார்த்தாலும் கேல்குலேட் பண்ணும்போது இவ்வளோ இவ்வளோ போஸ்ட் தான் வருது. அண்ட் இதில் மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இப்போ நீங்கள் அந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, எம்பிஏ வித் 1 எக்ஸ்பீரியன்ஸ் இன் சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி ஓஆர் போஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் 1 எக்ஸ்பீரியன்ஸாவது வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இதுக்குமே, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் 1 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அண்ட் பர்ச்சேஸ் ஸ்டோர் ஆஃபீஸருக்கும் 1 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை வராதுன்னு நினைக்கிறேன், நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறதுனால. ஸோ அவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். ஸோ எல்லா இதுக்குமே 35 தான். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 56,000 வரைக்கும் இருக்குது. ஸோ யாராச்சும் இந்த மாதிரியான ஜாபுக்கு வந்து போகணுன்றவங்க, ஸோ நிறைய பேர் வந்து ஜாப் வேறு இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க கேண்டிடேட், ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 250 தான். ஸோ பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 21st April வந்து பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். அண்ட் PDFக்குள்ளே போய் பார்த்தாலும் ஸோ சேம் அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளும் அதை போய் ஜஸ்ட் ஒரு குயிக் கிளான்ஸ் போயிட்டு வந்துடலாம். ஸோ இதில் அந்த OBC கேட்டகரிக்கு 4 அந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க PDFக்குள்ளே போய் விசிட் பண்ணி ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான இன்னொரு ஜாப் அப்டேஷன்ஸில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் விக்னேஷ்குமார் ஆர்கே ஃப்ரம் கிரியேட்டிவிக்கி. டேக் கேர், பை பை.